ஹாய் காய்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கார்த்திக். அண்ட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் வீடியோ வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏன் இவ்வளோ லாங் டைம், ஒரு 2 weeks டைம் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த குவாரண்டீனில் வந்து ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வேறு சைடில் வந்து என்னோடய டைம் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து மைண்டில், ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரதுக்கு வந்து ஒரு 2 weeks ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நிறைய பேரில் ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க வந்துட்டு, இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்க்கான ஆக்டான ஜாப் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஜாப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன ஜாப்ஸ், இது எதுக்காக பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் பற்றின வீடியோ அதிகமாக போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இந்த ஒரு ட்ரெயிட் இருக்க பீப்புள், ஒரு நீச் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து, ஐ மீன் வெளியே காமிச்சிக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்குது. அண்ட் அவங்கள வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றின வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஒரு 4-5-6 வீடியோஸ் வந்து போட்டதுக்கு ரீசன் வந்தது தான். ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணணுமா, இதில் பண்ணுவேனா பண்ண மாட்டானா அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். இதுக்கான சப்போர்ட் என்ன, லைக் நீங்கள் வந்து லைக் இதுக்கான டிமாண்ட் இருக்கா, பீப்புள் இருக்காங்களா, ஸோ இதை வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ணி இது கன்யூ பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஜாபுக்கும் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ராவர்ட்டா அப்படின்றதுக்கும் வந்து பெரிய கனெக்டிவிட்டிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதை யார் வேணால் செய்ய முடியும், அதுதான் உண்மை. பட் ஆனால் நான் சொல்கிற ஒரு சில வேலைகள் வந்து ஏன் சூஸ் பண்ணேன், இந்த கேட்டகரியில் இருக்க வேலைகள் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடிப்படையான ஒரு இயற்கை குணம் வந்து இருக்கும். அண்ட் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்னால் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே சஜஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கவங்க இந்த வேலையை செஞ்சால் மனநிறைவாக செய்ய முடியும், அந்த வேலையில் அவங்க பெஸ்ட்டாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனி ஆர்ட் ஃபார்ம், எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து போக முடியும். ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும். ஒன்று நீங்கள் சினிமா ஆகட்டும், இல்லை ஒரு மியூசிக் ஆகட்டும், இல்லை ஒரு ரைட்டர் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு க்ரியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாப் செய்யணும் அப்படின்னாலும், ஒரு ஆர்ட் ஃபார்மில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்ட்ரோவர்ட்ஸ் பெட்டராக செய்ய முடியும். ஒரு பைக்கை வந்து ஒரு பைக் மெக்கானிக் ஆகட்டும், இல்லை ஒரு புதுசாக ஒரு பைக் ரெடி பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிக பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியாவாக இருக்கும். இது இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து சூப்பராக ஷைன் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தனிமையில் ஒரு விஷயத்தை அவங்க அதிகமாக செய்யும் போது அந்த விஷயம் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய புக் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு நிறைய பேர் இருக்க ஒரு சமூகத்தில் உட்காந்து எழுத மாட்டாங்க. ஒரு சமூகத்தை கண்காணித்து அதிலிருந்து தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது வந்து ஒரு நரேஷனாக எழுதுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறையா தாட் ப்ராசஸ் தேவைப்படும், ஒரு சாலிடரி ஒரு தனிமை வந்து தேவைப்படும். இந்த இயற்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு இன்ட்ரோவர்ட்ஸ் பெட்டராக சூட் ஆவாங்க. ஓகே, ரெண்டாவது நான் சஜஸ்ட் பண்ண போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், இன்ட்ரோவர்ட்ஸ்னா ரொம்ப ஷையாக இருப்பாங்க, அவங்கனா பப்ளிக்லாம் அதிகமாக ஸ்பீக் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ஒரு ஸ்கில்லுங்க, அதை யார் வேணால் அதை செய்ய முடியும். ஆனால் அது இன்ட்ரோவர்ட் செய்கிறதுக்கு வந்து நேரம் எடுக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட ஒரு நேச்சர் வந்து அதை தாண்டி வெளியே வரதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் யார் வேணால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்களேன், லைக் நான் அதிகபட்ச நேரத்தை சாலிடரியில் செலவு பண்ணாலுமே என் மைண்டில் ஒரு விஷன் இருக்குது அப்படின்னா, இன்ன வரைக்கும் பெரிய விஷன் என்னென்னா, நிறைய பேர் முன்னாடி எனக்கு பேசணுன்றது ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஏன் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டை விட இன்ட்ரோவர்ட் சொல்கிற கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன காரணம்னா, அவனோட பார்வை வந்து இந்த சமூகத்தில், ஐ மீன் ஒரு இன்ட்ரோவர்ட்டோட விஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புதுமையான விஷயமா இருக்கும். அவங்க செய்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க செய்கிற வேலையை வந்து ஒரு புதுமையாக இருக்கும், அதை ஷேர் பண்ணுற அனுபவமும் நல்லாயிருக்கும். ஏன் டீச்சிங் ப்ரொஃபஷனாக வந்து ஒரு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கான காலகட்டத்தில் டீச்சர்ஸோட எபிலிட்டி எப்படி இருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மாணவனோட எம்பத்தி லெவலில் கனெக்ட் ஆகணும். எம்பத்தினா அவன் என்ன நினைக்கிறான், அவன் எந்த மாதிரியான ஒரு குணமுடையவன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்கணும். இந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸோட நேச்சரே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட எம்பத்தி ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்களை கனெக்ட் பண்ணி அவனுக்கு என்ன வரும் வராதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நவுத்துற மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாணவன் சிறந்தவனாக வருவான். ஸோ இதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்ஸ், நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அண்ட் டீச்சிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் யோசிக்காமல் அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்ஸ் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா,
லைஃப்பில் பெஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். நான் தேர்டாக சொல்ல போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா பிஹேவியரல் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த ஜாப் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பத்தி லெவலில் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ட்ரீட் பண்ண போகிறீங்க, ஒரு மனசு லெவலில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான அவங்க சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கிற தன்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டிங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் என்ன, அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி லைஃப்பில் அடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுக்கான இது என்ன, ஐ மீன் தேவை என்ன அப்படின்றது வந்து அவங்களால ஈஸியாக கணிச்சிட முடியும். ஸோ அதனால தான் சைக்காலஜி அண்ட் பிஹேவியரல் தெரப்பிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட் நேச்சர் இருக்கவங்க பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக செய்ய முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து செய்யறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு தெரப்பிஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சர், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக போயிட்டு யாராச்சும் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களை புரிஞ்சிக்கிற தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்களை ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்கள் யார் வேணால் செய்ய முடியும். ஸோ இதையே கெரியர் ஆக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பிஹேவியர் தெரப்பிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு $17 சம்பாதிக்கிற அளவுக்கு இதுக்கு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மனுஷனை புரிஞ்சிட்டு அவனை சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த இன்றைக்கி மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கான தேவையும் நிறையா இருக்குது. ஃபோர்த்தாக சொல்ல போகிறது ஒரு கெரியர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சீக்கிங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தேடுதல்னு சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச்சர்னு சொல்லலாம். இந்த வந்து லைஃப்பில் ஒரு அகாடமிக்ஸ்லாம் முடிச்சுட்டு கேள்வி இருக்கும், இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதை நோக்கி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதை நான் ஜாப்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் லைஃப்பில் மூவ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன் இது வந்து நமக்கு இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு பெஸ்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தனிமையில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுற எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அண்ட் நிறைய சுதந்திரம் இருக்குங்க, இது வந்து ஈஸி நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ரிசர்ச்சஸ் படிக்க வேண்டியது இருக்கும், உங்களுக்குலாம் பொறுமை வந்து ஜாஸ்தி வேணும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்றதும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் தேடின ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்கள் லைஃப்பில் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ரிசர்ச் வந்து பண்ணலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு கெரியரை நீங்கள் அமைச்சிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பெருசாக வந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் எத்தனை பேர் சயின்டிஸ்ட்டை மீன் எத்தனை சயின்டிஸ்ட் நேம் சொன்னாலும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ அத்தனை சயின்டிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நிக்கோலா டெஸ்லா. டெஸ்லா வந்து நான் நிறைய வீடியோஸ் டெஸ்லா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா வந்து தன்னோட அதிகபட்ச வாழ்க்கையை தனிமையிலே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசாக யாரும் கிடையாது, எனிமீஸ் இருக்காங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த்து ஜாப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக கண்டிப்பாக இருக்க முடியும். அண்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செஞ்சுரியில் பின்னாடி போனோம் அப்படின்னா யாருக்குமே இந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது. லைக் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன வரும் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் வந்து சுத்தமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு எந்த விஷயமாகட்டும் அதை வந்து இன்னொரு வேர்ல்டில் இன்னொரு மூலையில் இருக்கவங்களும் அதை நம்ம பார்க்க வைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இன்றைக்கி டெட் டாக்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தான் என்ன கற்றுக்கிட்டாங்களோ லைஃப்பில் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக வந்துருக்கு. ஸோ இது மூலிமா நிறைய பேர் உங்களால் இன்ஸ்பயர் பண்ண முடியும், நிறைய பேர் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கெரியராக ஃபார்ம் பண்ணிட்டு மூவ் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்றைக்கி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான பேர் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் வந்து புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் நேச்சர் இருக்கவங்க தான். ஆனால் ஒரு பெருசாக ஒரு பெரிய பேண்டில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதவங்களாம் வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணி மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் சம்பாதிச்சிட்ருக்காங்க, மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து உங்களுக்கு எந்த கலையாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன விஷயங்கள் வரட்டும், ஒரு இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வருமா, மேபி வரலாம், ஆனால் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரான பிளாட்ஃபார்ம். ஸோ இதை பயன்படுத்திட்டு நீங்கள் அவங்களால உங்கள் கெரியரை அமைச்சிக்க முடிஞ்சு அப்படின்னா தாராளமாக அமைச்சிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பவுமே கேட்டே தான் இருக்கேன், ஆனால் ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் எனக்குமே கேள்வி இருக்கும், லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.